என்ன மேலே இருக்குது நீங்கள் படுற வயிற்றுச்சல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அந்தம்மா அந்த 3% அந்தம்மா நிர்மலா மாமி அதுக்கு சொல்லணும், தெரியாதனமாக உனக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்போடு பேசுகிற ஒரு முதிர்ச்சி மன முதிர்ச்சி வேணாம். இன்னுமே மனம் முதிர்ச்சியற்ற நிலையிலே இருந்தால் என்ன அர்த்தம்? அறியாமையிலையும் மன முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆளாகவும் நீ இருந்துக்கிட்டு இருக்கிற. இப்படி ஒரு பொழப்பு நடத்தணுமா? அதனால தான் இப்போ தெரியுதா நாங்கள் என்னத்துக்காக பிராமணர்களை எதுக்குறோம், பாப்பானாக்கா உதைக்கிறோம்னு கக்குறாங்க பாருங்கள் விஷயத்தை எப்படிலாம் கக்குறாங்க. அதுக்கு காரணம் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிற திமிரும் கொழுப்பும். இந்த தினமலை இதை எதுக்காக போடுது? ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குறதுக்கு தானே இந்த செய்தியை போடுறாங்க, அதுக்காக போடுறது தான். அதை வந்து அந்த அங்கே இருக்கிற அந்த 3% மாமி அது வந்து ஆதரித்து பேசுது. இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் அந்த ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு உன்னுடைய நாடு இல்லைன்னு சொல்லி நாங்களும் போயிடுறதுக்கு நாங்கள் தயாராக தானே இருக்கிறோம். ஊற்று உனக்கு பிடிக்கல இல்லை எங்களை ஊற்று நாங்கள் போகிறோம். வணக்கம், தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், தினமலர் பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு. தலைப்பே வந்து வெறும் தடை அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே சப்டைட்டலாக போட்டிருக்காங்க, தடை கோவில்களில் நாளை சிறப்பு பூஜைக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்கு, ராமர் பெயரில் அன்னதானம் வழங்கவும் முடியாது அப்படின்னு ஒரு டைட்டிலை போடுறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பத்திரிகை, தமிழ்நாட்டில் பெருவாரியான படிக்கிற ஒரு பத்திரிகை. அரசு இது போன்ற எந்த விதமான அறிவிப்போ தடையோ விதிக்காத பொழுது ஒரு பத்திரிகை இது மாதிரி ஒரு செய்தியை போடுறாங்க. அதையடுத்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை வந்து ட்வீட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் ராமருடைய இந்த கோவில் திறப்பிற்கு எதிராக இருக்காங்க. இது வந்து நேஷ்னல் மீடியாஸில் ரொம்ப வைரலாகுது, ஒரு ஸ்டேட்டை புறக்கணிக்கிற மாதிரி போகுது. இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பாரதியார் பாட்டு ஒன்று தான் ஞாபகம் வருது, படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோவென்றே போவான். அது தினமலர் பத்திரிகைக்கு அந்த வரிகளை சொல்கிறேன். படித்தவனாக இருக்கிற இப்படி போய் பேசி பொழைக்க வேண்டிய அவசியம் உனக்கு தேவையா? அந்தம்மா அந்த 3% அந்தம்மா நிர்மலா மாமி அதுக்கு சொல்லணும், தெரியாதனமாக உனக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருக்காங்க, ஒரு தேசிய அளவில் உனக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிற, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்போடு பேசுகிற ஒரு முதிர்ச்சி மன முதிர்ச்சி வேணாமா? இன்னுமே மனம் முதிர்ச்சியற்ற நிலையிலே இருந்தால் என்ன அர்த்தம்? இம்மெச்சூரிட்டியை இப்படி காட்டுறதா? ஆங்கிலத்தில் சொன்னால் தான் உனக்கு புரியும், யூ ஆர் ஸ்டில் இம்மெச்சூர் அண்ட் இக்னரன்ஸ். அறியாமையிலையும் மன முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆளாகவும் நீ இருந்துக்கிட்டு இருக்கிற. ஒரு பொறுப்புள்ள பதவிக்கு வந்த பிறகு நீ அதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டா கஷ்டமாக இருக்குது. மோடியை நினச்சா வருத்தமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஆளுகிட்ட வந்து நாட்டை கொடுத்து வச்சுருக்கேன்னு வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க அதை சொல்கிறதுல இது இல்லை, ஏன்னா தமிழ்நாட்டையே அந்த அம்மா 3%க்கு அந்த அம்மா 3%-ஐ சேர்ந்தவங்க தமிழ்நாட்டையே பட்டியலினத்தில் வச்சுருக்காங்க, அவங்க ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க. எப்படி அங்கே திரௌபதி முர்மு இப்போ குடியரசுத் தலைவராக இருந்தாலும் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இருந்த காரணத்தினால் ஒதுக்கி வச்சு அவங்கள எதுலேயுமே சேரோடாமல் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி தான் தமிழ்நாடு அவங்கள பொறுத்தவரையில் பட்டியலினத்தை சேர்ந்தது, ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கு நிதி உதவி எதுவுமே பண்ணலை. மக்கள் வெள்ளத்தில் முழுகும்போது பட்டியலினத்தை சேர்ந்த அந்த ஸ்டேட்டு நாசமாக போட்டோம் அப்படின்னு விட்டு போனதுக்கெல்லாம் அதுதான் காரணம். அதுக்கு காரணம் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிற திமிரும் கொழுப்பும். இந்த பத்திரிக்கை இந்த மாதிரி ஒரு பெய் செய்தி வெளியிட்டிருக்குது, நடவடிக்கை எடுக்கலாமே, மக்களை திசை திருப்பி இருக்கிற இப்படி ஒரு பொழப்பு நடத்தணுமா? அதனால தான் இப்போ தெரியுதா நாங்கள் என்னத்துக்காக பிராமணர்களை எதுக்குறோம், பாப்பானாக்கா உதைக்கிறோம்னு சொன்னவங்க. பெரியார் கிளீனாக சொன்னார், பாம்பு தலை நசிங்கிருக்குதுன்னு பார்க்காத வாழை பாரு, வாழை ஆடிக்கிட்டு இருந்ததுன்னா அதுக்கு இன்னும் விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பாப்பான் கக்குறாங்க பாருங்கள் விஷயத்தை எப்படிலாம் கக்குறாங்க. ராமனுக்கு தடை விதிக்கிறதுக்கு நாம் ஏன் தடை விதிக்கணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராமன் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் சேர்ந்தவன், அவன் பிராமணன் இல்லை சத்திரியன். சத்திரியனுக்கு ஒரு நான் பிரைம் மினிஸ்டர் கோயில் திறக்கிறாரு, திராவிட இயக்கத்தினுடைய லட்சியம் அது தான். ஒரு நான் பிராமின் ஒரு பிராமணர் அல்லாதவன் வந்து கருவறைக்குள்ளார போகணும், கருவறைக்குள்ளாரையே போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல அந்த கருவறைக்குள்ளார கடவுளாகவே ஒரு நான் பிராமின் வர்றான். அது திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த பெரிய வெற்றி. ராமன் கடவுள் இல்லை, ஒரு மனித அவதாரம். ஆசாபாசங்களுக்கும் அவதிகளுக்கும் தொந்தரவுகளுக்கும் ஆளாகி கடைசியில் தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போன ஒரு மனிதன், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், அவனை கடவுளாக்கி நீ கும்பிடுற. அதில் ஒரு ஐயர் ஜாதியை சேர்ந்த 3%-காரன் தான் வந்து கும்பிட போகிறான், அங்கே பூஜை பண்ண போகிறான், தொட்டு தடவி கழுவி இது பண்ணி அபிஷேகம் பண்ணி பண்ண போகிறான். அதைத்தானே நாங்கள் சொன்னோம், ஒரு நான் பிராமணர் அல்லாத ஒருத்தனை வந்து நீ தொட்டு தடவி எங்களுக்கு சிசுரூஷை பண்ணணும், எங்களுக்கு எல்லா பணிபடியும் செய்யணுங்கிறதா நாங்கள் திராவிட இயக்கம் நாங்கள் போராடணும். இன்றைக்கி அது நடந்திருக்குது, மோடி நடத்தியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு ஜேஜேன்னு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அது. திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேர் கொண்டாட வேண்டிய விஷயம். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையின் அடிப்படையில் பிராமணர் அல்லாத ஒரு பிற்படுத்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த ஒரு ராமன் கருவறைக்குள் கடவுளாக வருகிறான். அவனை தொட்டு இதை தடவி அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு பிராமணன், ஒரு 3%காரன் வர்றான். திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த மிகத்தான வெற்றி. அந்த கோயிலை திறப்பவன் ஒரு பிற்படுத்தப்பட்டவன், மோடி. அடுத்த வெற்றி ஆலய பிரவேசம்னு ஒரு பெரியார் நடத்தின ஒரு போராட்டம், வைக்கத்தில் நடத்தின பெரிய போராட்டமே நடந்தது. மகாராஜாக்கள்லேருந்து அத்தனை பேர் வந்து தடுத்து நிறுத்தி பெரியார் 3 மாதம் ஜெயிலெல்லாம் தள்ளி சித்திரவதையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நடந்த ஒரு ஆலய பிரவேசம் இன்றைக்கி அதிகாரபூர்வமாக ஒன்றிய அரசனுடைய ஆசீர்வாதத்தோடு மேற்பார்வையோடு அந்த ஆலய பிரவேசம் பிராமணர்கள் அல்லாதவர்களால் நடத்தப்படுகிறது. எவ்வளோ பெரிய வெற்றி தினமலருக்கு நீங்கள் படுற வைத்தறிச்சல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் சொல்லி உங்கள் ஆத்திரத்தை தீர்த்துக்கிறீங்க. என்றைக்குமே சனாதனம் ஜெயித்தது கிடையாதுப்பா. நீ எப்போவுமே எங்கள் பின்னாடி தான் வந்திருக்கிற. உன் பிரம்மனுக்கு கடவுளே கிடையாது, உன்னுடைய முழு முதற் கடவுளுக்கு கோயிலே கிடையாது, விழாவும் கிடையாது, அவனுக்கு ஒரு நாளும் கிடையாது, பொழுதும் கிடையாது. சிவராத்திரி இருக்குது, வைகுண்டாகாதேசி இருக்குது. பிரம்ம 2 பேருமே பிற்காலத்தில் வேதங்களில் சேர்க்கப்பட்டவர்கள். பெரும்பாலும் சிவனும் வேதத்தை எழுதியதாக சொன்ன நான்முகன் அப்படிங்கிற சொல்கிற அந்த பிரம்மனுக்கு ஒரு கோயில் கிடையாது, ஒன்று கிடையாது, ஒரு நாதி கிடையாது. நீங்கள் கும்பிடுற விநாயகர் ஐராவதங்கிற பௌத்த மத சின்னம். நீங்கள் கொண்டாடுற தீபாவளி வர்த்தமான மகாவீரருடைய நினைவு நாள். இப்படி நீ வந்து உன் மதத்தை தெருவில் விட்டுவிட்டு பசுவை தின்னுக்கிட்டு இருந்த ஆள் நீ இன்றைக்கி அதை பசுவை காப்பாற்றுற நீ இறங்கி வந்து நிற்கிற. அந்த அளவுக்கு நீ மதம் மாறி வந்திருக்கிற. எங்களுடைய திராவிட இனத்துக்கு எடுத்த வெற்றி மாடெல்லாம் மற்ற ஏவையினார் வள்ளுவர். அப்படின்னா மாடுங்கிறது ஒரு செல்வமாக நாங்கள் நினச்சோம். நீ அதை கொண்டு வந்து இதில் யாக கூட்டத்தில் போட்டிருந்தேன். நீ வந்து மாட்டை கும்பிடுற, அந்த அளவுக்கு ஒன்று மாற்றிருக்கிறோம். வள்ளுவரை கும்பிடுற, வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடித்து அவர் எங்கால்தான் சொல்கிற அளவுக்கு ஒன்று கொண்டு வந்துட்டோம். புரியுது சார். இப்போ நீங்கள் இதை வந்து வேறொரு பார்வையில் இது வெற்றி, திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்கிறீங்க. அது ஒரு பக்கம் வெற்றியாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கிற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோவிலுக்கு நாங்கள் போக விரும்பலை, அல்லது கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும், அங்கே ஒரு மசூதி இருந்து அதை இடிச்சிட்டு நீங்கள் கட்டினதால் அதில் எங்களுக்கு வருத்தம் இருக்குன்றதான் இங்கே பதிவு பண்ணப்படுது. இப்பொழுது நாளைக்கு அந்த கோவில் திறப்பு நடக்க போகுது. இந்த நேரத்தில் ஒரு அமைச்சர் இந்த கோவிலுக்கான ஒரு விஷயத்தில் பொய்யான ஒரு தகவலை பரப்புகிறாங்கல்ல, இதனால் ஒரு கலவரம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. இதையா நாளைக்கு நான் அதை தானே எதிர்பார்க்குறேன். ராமர் கோவில் சும்மா திறக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அங்கே அவங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கணும்னு அவங்க இது பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க. சீனாவும் கை கொடுக்கல, பாகிஸ்தானும் கை கொடுக்கல. தீவிரவாத புல்வாமா தாக்குதல் மாதிரி ஒன்று நடத்தணும்னு ட்ரை பண்ணாங்க. அந்த பாகிஸ்தானும் கை கொடுக்கல, சீனாவும் கை கொடுக்கல, அது முடியல. மணிப்பூரில் ஒரு கலவரத்தை உண்டாக்குனாங்க, அது இவங்களுக்கே பேக்ஃபேர் ஆகிடுச்சு, இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாங்க. நாளைக்கு ராமர் கோயில் இது பண்ணும்போது அங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் ஏற்று இந்து முஸ்லீம் கலவரத்தை ஒன்று உருவாக்குனாங்கன்னா நாளைக்கு அது நடந்ததுன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அதுக்கான இது தான் இந்த மாதிரி தடை விதித்தார்கள், இந்த மாதிரி செய்திகள்லாம் போட்டு கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த தினமலை இதை எதுக்காக போடுது? ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குறதுக்கு தானே இந்த செய்தியை போடுறாங்க. அதுக்காக போடுறது தான். அதை வந்து அங்கே இருக்கிற அந்த 3% மாமி அது வந்து ஆதரித்து பேசுது. இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் அந்த ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன. இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார். எங்கே பொறுப்பு இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் வந்து கோயிலில் உண்டியலில் காசு போட உண்டியலில் காசு போட விடாதீங்க, அதை நீ வாங்கி போய் எடுத்துக்கிட்டு போகணுன்னு சொல்கிற ஒரு ஆடு வந்து நிதியமைச்சர். அரசாங்கத்துக்கு வருமானம் வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு ஆள் நிதியமைச்சராக இருக்காங்க. அப்போயே தெரியல அந்த மாளுக்கு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு. ஒரு அளவுக்கு இது அந்த பதவிக்கான கண்ணியம், மரியாதை எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோர் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த நாட்டு. தமிழ்நாடு உன்னுடைய நாடு இல்லைன்னு சொல்லி நாங்களும் போயிடுறதுக்கு நாங்கள் தயாராக தானே இருக்கிறோம். விட்டு உனக்கு பிடிக்கல இல்லை எங்களை விட்டு நாங்கள் போகிறோம். இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வெள்ளத்தில் முழுங்கிறது காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது நீ யார்? எப்படி சொல்லலாம்? நீ யார் அப்போ விட்டு காசுன்னு அது தான் கேட்டார் உதயநிதி. யார் அப்போ விட்டு காசு? உன் அப்போ விட்டு காசு கேட்கல, நாங்கள் கொடுத்த காசை கொடுக்கல. அப்படி அதுக்கு டான்ஸ் ஆடான்னு ஆடிச்சு. ஒரு ஆரிய வந்தேரி, இந்த நாட்டுக்கே சொந்தம் இல்லாத ஒரு ஆரிய வந்தேரி இங்கே உட்காந்துட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ராமனை பொறுத்தவரை நம்ம நம்ம பார்வையில் நம்ம தான் சொல்கிறோமே, எத்தனை பிறவியாக வேணாலும் பிறக்கலாம், ராமனா மாத்திரம் பிறக்கக்கூடாது. அவ்வளோ பரிதாபத்துக்குரியவங்க, வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டவன். அவன் மாதிரி ஒரு பீட ஜாதகம் யாருக்குமே இருக்காது. அவனுக்கு அதை எதுக்காக வைக்கிறான்னாக்கா, இந்த மாதிரி ஒரு கடவுளாக இருந்தால் கூட கஷ்டப்பட வேண்டிய ஜாதகம்பா, இந்த ராமனை பார்த்து கும்பிடும் போது உன்ன மாதிரி என்னை கஷ்டப்படுத்திடாத, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கிறதுக்காக தான் அந்த கோயை வைக்கிறாங்க. எப்படி ஒருத்தர் ஒரு கடவுள் எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ராமன் ஒரு உதாரணம். அந்த கடவுளை ஏன் போய் கும்பிட்றான்னாக்கோ, உன்ன மாதிரி எனக்கு பீடை பிடிச்சிடக்கூடாது, அதுக்கு என்னை காப்பாற்று, ராம மாதிரி என்ன ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உருவத்தை வைக்கிறோம். நம்ம நல்லது தான் வைக்கிறது, ஒன்றும் தப்பு. சரிங்க சார், இப்போது திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு நடந்துகிட்ருக்கு. இந்த நேரத்தில் இது இப்படி ஒரு செய்தி வந்து பரவுது. அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக இளைஞரனுடைய மாநாடு மிக சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, அதுலேருந்து திசை திருப்பதற்கான ஒரு வேலையை ஒன்றிய அமைச்சரே செய்கிறாங்க அப்படின்னும் போது இது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக பார்க்குறேன். எந்த செய்தியுமே இருட்டடிப்பு பண்ண முடியாதுங்க. இருட்டடிப்பு பண்ணுறதுனால இப்போ ஒரு ஏக்கம் போயிடாது. நான் எத்தனாயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன், பெரியாரை பற்றி அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் ஒரு அச்சு ஊடகத்தில் கூட பெரியாரை பற்றி செய்தி வராது. ஏன்னா அத்தனையும் அந்த 3%காரங்கிட்ட இருந்து அவர் எழுதுகிற பத்திரிகையை தவிர, அப்போ விடுதலை தவிர அவர் எதுலேயுமே பெரியாரை பற்றி செய்கிறார். இன்றைக்கும் பெரியார் பேசப்படுகிறார், இன்றைக்கும் பெரியாருடைய இது கொள்கைகள் தான் நிற்கிது, இன்றைக்கும் பெரியாருடைய திராவிட மாடல் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. இவங்களால் தூக்கி பிடிக்கப்பட்ட ராஜாஜி பேர் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இவர்களால் தூக்கி பிடிக்கப்பட்ட சத்தியமூர்த்தி பேர் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? இன்றைக்கி யாருக்காவது தெரியுமா சத்தியமூர்த்தி யாருன்னு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கே தெரியாது நினைக்கிறேன். இல்லை சார், சத்தியமூர்த்தி பவன், சத்தியமூர்த்தி ஐயா தெரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி சத்தியமூர்த்தி பவன் நீங்கள் சொல்கிறதுனால ஞாபகம் வருது. இல்லாட்டி அந்த காங்கிரஸ்காரனே கேளுங்க, அந்த சத்தியமூர்த்தி யாருக்கு தெரியாது அவ்வளோதான். ஆனால் பெரியார் போய் கேளுங்க, இன்றைக்கி பிறந்துக்கிற குழந்தைன்னு சொல்லும் பத்திரிகை அச்சோ அப்பா. 3%காரர்கள் எவ்வளோ இருட்டடி பண்ணாங்க, வள்ளுவரை இருட்டடி பண்ணாங்க, ராஜராஜ சோழன் கட்டி பெரிய தஞ்சை பெரிய கோயில் வந்து சர்வோஜி மகாராஜா கட்டினதுன்னு சொன்னாங்க. தமிழுங்கிறது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி, இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு? சமஸ்கிருதம் செத்த மொழி, செம்மொழியாக இருக்கிறது தமிழ், வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. கணினி மொழியாக இருக்குது, வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, பயன்படுத்தப்படுகிறது, உலகம் முழுவதில் இருக்குது. என்ன பண்ணிட முடிஞ்சது உங்களால்? அழிக்க நினச்சா அழியறதுக்கான விஷயமா இருந்ததுன்னா அழிஞ்சு தான் போகும். எவ்வளோ தான் கட்டி வச்சு காப்பாற்றினாலும் உங்களால் சமஸ்கிருதத்தை காப்பாற்ற முடிஞ்சுதா? எத்தனை வீட்டில் இந்த வேதங்களை ரிக்வேதத்தை பாராயணம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்றைக்கி இந்துன்னு சொல்கிறீங்களா, உங்களே என்னையும் சொல்கிறீங்களா, நமக்கு ரிக்வேதத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அப்புறம் நாம் எப்படி இந்து? நம்ம யார்? எங்களையெல்லாம் எப்படி இந்துன்னு சொல்கிறேன்? இன்றைக்கி அந்த கோயிலில் உட்காந்துட்டு இருக்கார் நரேந்திர மோடி, அவர்கிட்ட போய் ரிக்வேதம் எத்தனை சருக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு, ஓதப்பட்டிருக்கு, அது கேளுங்க, அவருக்கு தெரியுமா? அதாவது நிர்மலா மாமியவே கேட்குறோம், அதுக்காக அதை தெரியுமான்னு கேட்குறேன். ஏன்னா வேதம் வந்து சமஸ்கிருதத்தில் ஓதப்படலை, அந்த வேத மொழி வேறு. அது அந்த மாதிரி தெரியுமா? யார் வீட்டில் இங்கே வேதம் வந்து தினம் காலையில் பாராயணம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க? ஓ, வேதம் படித்தா தான் இப்போ இந்து. வேதம் படித்து வேதம் உங்களுடைய வேதமே உங்களுக்கு தெரியல, அப்புறம் உங்களை நீங்கள் எப்படி இந்து ஆகுறீங்க? ஒரு கிறிஸ்தவனுக்கு பைபிள் தெரியாமல் இருக்குமா? ஒரு இஸ்லாமியனுக்கு குரான் தெரியாமல் இருக்குமா? ஒரு பௌத்தனுக்கு தம்ம பதம் தெரியாமல் இருக்குமா? ஒரு இந்துவுக்கு வந்து ரிக்வேதம் தெரியுமான்னு கேளுங்களேன். எத்தனை பேர் சொல்கிறான்னு போய் கேளுங்களேன். நான் இந்துங்கிறீங்க, அது அவர் இந்துங்கிறீங்க, எல்லாம் இந்துங்க. ரிக்வேதம் அப்படின்னா என்னங்க? ரிக்கு தெரியுங்க, இந்த தண்ணி எடுக்கிறதுக்கு இது போடுவாங்க, அது அதையா கேட்குறீங்கன்னு வாங்க. உங்களுக்கு வேதமே கிடையாது, வேதமே உங்கள் வேதத்தை பாராயணம் பண்ணுறவனையும் ஒன்றும் கிடையாது. உன் ஜாதியில் இருக்கிற அர்ச்சகரா கோயிலில் புரோகிதம் பார்க்குற சில பேர்த்த தவிர ரிக்வேதம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அவங்க ஜாதியிலேயே சொல்கிறாங்களா அவர் சாதாரண ஆளுகளுக்கு வேதம் படித்த விற்பனர் அப்படின்னா நீயே படிக்கிறது இல்லை. அதனால தான் நான் அவனை வந்து வேதம் படித்த விற்பனர் இருக்கிறேன். உன் குழந்தைங்க எத்தனை பேர்த்துக்கு வேதம் கற்றுக் கொடுத்துருக்குற? யார் இந்து? தினமலர் ஐயரையே கேட்குறேன், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எத்தனை பேர்த்துக்கு வேதம் தெரியும்? உனக்கு அந்த எடிட்டராக இருக்கிற அந்த ஆசிரியருக்கு தெரியுமா வேதம் ஓத தெரியுமா? அப்போ உன்னை எப்படி இந்துன்னு கிளைம் பண்ணி? இப்போது தினமலர் தொடர்ந்து திமுக அரசையோ அல்லது இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்களை குறித்தோ தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு தினமலரில் தான் ஒரு ஹெட்லைனை போட்டாங்க. அதன் பிறகு இப்போது இந்த சம்பவம். தினமலரும் நீங்கள் சொன்னது போல் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிர்மலா சீதாராமன் அவர்களும் அந்த சம்பவம். இப்போ திட்டமிட்டு இது செய்கிறாங்களா? ஏங்க அவங்களுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கடந்த 50-60 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தை தொடக்கூட முடியலையே அவங்களால. அந்த காழ்ப்புணர்ச்சி அவங்களால முடியலையே. இத்தனைக்கு அச்சு ஊடகங்கள் அன்றைக்கி டிவி கிடையாது, அச்சு ஊடகங்கள் வச்சா தான் சட்டம். அப்படி அத்தான அச்சு ஊடகங்களும் ஒன்றா சேர்ந்து அமுக்க பார்த்தும் கூட இந்த திராவிட இயக்கம் பிச்சுக்கிட்டு நின்று ஆட்சிக்கு நின்றுச்சே. 67க்கு முன்னாடி அவங்க என்ன எழுதுனாங்க, 71 என்ன எழுதுனாங்க? அழிந்தது திராவிட இயக்கம். அப்படி தானே போயிட்டு இருந்தாங்க. அண்ணா இறந்த பிறகு அண்ணா இறந்து 67 அண்ணா வெற்றி பெற்ற உடனே, திமுக வெற்றி பெற்ற உடனே என்ன சொன்னாங்க? அண்ணாவுக்கு கிடைத்த வெற்றி இல்லை, எம்ஜிஆர் கழுத்தில் சூடப்பட்டதனால் வந்த அனுதாபத்தால் வந்த வெற்றி அப்படின்னு அதை எழுதி அந்த அறிப்பை தீர்த்துக்கிட்டாங்க, விட்டாங்க. 71 எம்ஜிஆர் அவருடைய செல்வாக்குனால ஜெயிக்கலை, கட்சி ஜெயிச்சு வந்தது. இப்போ என்ன, அப்போ அந்த சமயத்தில் இவர் தோற்று போயிடுவாங்கன்னு பயந்து போய் நேபாளத்தில் போய் உட்காந்து காட்மாண்டுக்கு போயிட்டார் எம்ஜிஆர். அதான் அந்த எலெக்ஷன் தானே சார் அந்த ராமரை செருப்பால் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சாரம். அதுதான் எலெக்ஷன் வீக்கிலிங்கிற ஒரு பத்திரிக்கை ஒரு தனி ஸ்பெஷல் எடிஷன் போட்டுச்சு. ராமரை செருப்பால் அடிச்சுக்கிட்டு போன அந்த ஊர்வலம் திராவிட கழகம் இதுக்கு இந்த திராவிட கழக ஊர்வலத்துக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி தான் திமுக. அதுக்கு அவங்க ஓட்டுன்னு கேட்டு தான் பிரச்சாரமே பண்ணாங்க. அன்றைக்கி பிரச்சாரமே ராமனு செருப்பால் அடித்த கட்சிக்கா ஓட்டுன்னு தான் பிரச்சாரமே பண்ணாங்க. அப்போ தான் 234 சீட்டில் 184 இடத்துல பெரும்பான்மை வெற்றி பெற்றது. ராமனை செருப்பால் அடித்தா 80% வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. எப்போ ஏற்பட்ட இது அதெல்லாம் பார்த்துட்டு சோவும் காமராஜரும் ஒரு மீட்டிங்கில் ஏறி பேசுகிறாங்க பீச்சில். 2 லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே ஓகே மெரினாவே ரொம்ப வலியுது போட்டு அலைகடலான மக்களை பாரீர், அழிந்தது திமுக, எழுந்தது தேசியம் அப்படின்னு போட்டாங்க. அதை பார்த்துட்டு தாங்க அன்றைக்கி இருந்த சீஃப் செக்ரட்டரி ராயப்பாய் ஏமாந்து போய் காமராஜர்கிட்ட என்றைக்கு இங்கே பதவி ஏற்றுக்கிறீங்க, எந்த இடத்துல வைக்கலாம், வென்யூ வைக்கலாம்னு சொல்லி ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பித்த உடனே போயிட்டார். 1-2 மணி நேரத்தில் கதை கந்தலாகி போச்சு. அந்த ராமரை செருப்பில் அடித்து அதுக்கு அந்த பிரச்சாரத்தை எல்லாம் பண்ண அந்த டைமில் 184 இடங்களில் திமுக ஜெயித்தது பெரிய விஷயம் இல்லை. அந்த ராமனை அடித்தது பெரிய தப்பு, இவர்களே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் பிரச்சாரம் பண்ண காங்கிரஸுக்கு கிடைத்த ஓட்டு சீட்டு 15 இடம். எதிர்கட்சி தகுதி கூட இல்லாமல் போச்சு. அன்றைக்கி போனவர் தான் காங்கிரஸ் போனது தான். இன்றைக்கி வரல, ராமனை ஆதரித்தாங்க, காங்கிரஸ் காலியாச்சு. அதே தான் இப்போ மோடிக்கும் சொல்கிறேன், எப்பா கோயில் தருகிற உன்னை நினச்சா வருத்தமாக இருக்குது. எப்படி சசிகலா தலையை தொடணுன்னா சசிகலா காலியானோ, நீ தலையை தொடணும் எப்படி காலி ஆகுதோ அதே மாதிரி ராமனுக்கு கோயில் கட்டினா உன் கதையும் அதே தான். மோடிக்கு நம்முடைய அந்த பாவம் அந்த அந்த பீடையெல்லாம் ராமர் அரசியல் எடுத்தவங்க தோத்துட்டாங்க. ஆமாம், ராமனே காட்டுக்கு போனவன் தானுங்களே, அரியாசனத்தில் உட்கார முடியாமல் காட்டுக்கு போனவன் தானுங்களே. ராமன் ராஜாவே ஆக முடியலையே, பொண்டாட்டியோட வாழ முடியலையே, பிள்ளைங்களை பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வழியெல்லாம் போச்சு, பிள்ளைங்களுக்கு அப்பனை யாருன்னு தெரியலையே. அதானே ராமாயணம். அப்படிப்பட்டவனுக்கு கோயில் கட்டுறியே, உன்னாலுமே அதாவது ஆகிடக்கூடாதுன்னு உனக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அன்றைக்கி சொன்னிய மத்தியில் போய் கைத்தட்டி மோடியை காப்பாற்றணும், கை தட்டலாம். அதான் ராமரை காப்பாற்றுன்றதுல மோடியை காப்பா. ஆமாம், அது இந்த மாதிரி உனக்கு கோயில் கட்டுறாரு, ஒன்றும் பலி வாங்கிடாதப்பா அப்படின்னு ராமனுக்கு கொஞ்சம் மோடி தெரியாதனமாக பண்ணிட்டாரு, கோயில் கையெல்லாம் கட்டி ஏதாவது பண்ணிவிட்டாரு, கொஞ்சம் பலி வாங்கிடாத விட்டுரு அப்படின்னு சொல்லணும். சரிங்க சார், இப்போது இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு, இப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கும் கான்ஸ்டியூஷனில் அதான் இருக்குது, செக்குலரிசம் ஸ்டேட் தான் இது. ஆனால் இந்த நாளை அதாவது இந்த ஜனவரி 22 இந்த நாளை விடுமுறை நாளாக அறிவிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட்டும் போட்டி போட்டுக்கிட்டு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இது போன்ற இந்தி பெல்ட்டில் எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. அது ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. நார்த்தில் வேறு விதமான ஒரு பாலிடிக்ஸ் போகுது, தென்னாட்டில் மட்டும் அப்படி இல்லை. தமிழ்நாடு தனித்து இருக்கு, மலைக்கு கீழே கிடையாதுங்க. இந்தியா இன்றைக்கி 2ஆக பிரிஞ்சிருக்குது. பாஜகவின் பிடியில் இருக்கு இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்லாம் தனியாக இருக்கிறாங்க, மற்ற எல்லாருமே தனியாக இருக்காங்க. கிழக்கு இந்தியா, அசாம், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, இவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் தனியாக இருக்குது. தெற்கு விந்திய மலைக்கு கீழே நாமெல்லாம் தனியாக இருக்கிறோம், பாண்டிச்சேரி ஒரு இடத்த தவிர. அதை தான் கேட்கலான்னு வந்தேன் சார். பாண்டிச்சேரியில் ஜிப்மர் மருத்துவமனையில், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, 6 நாள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்டும் அதில் தொடர்பு வரும்ல சார்? ஆமாம், அதனால தான் விடுமுறை விட்டுருக்காங்க. மருத்துவமனைக்கு விடுமுறை கிடையவே கிடையாது. அதுதான் சார் கேட்குறேன், அந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாத மனிதர். ஆனால் ஜிப்மரை மூடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் சார்? ஜிப்மருக்கு யாருமே வைத்தியத்துக்கு போக மாட்டாங்க, அது சும்மா ஜம்பத்துக்கு இருக்கிற இது இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் இங்கே திறக்கடான்னு கத்துறாங்க. டெல்லியில் இருக்கிற ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் தெரியுமில்ல, எய்ம்ஸு, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் சப்தர்ஜங் ரோட்டில் இருக்குது. அந்த பக்கம் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நடுபத்தில் அந்த ரோடு, இந்த பக்கம் சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல். அங்கே போனீங்கன்னா டெல்லியில் இன்னும் லேபரேட்டரி டெஸ்ட்டு பூரா ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் பண்ணிக்கோ, எய்ம்ஸில் பண்ணிக்கோ. ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு டாக்டர் இங்கே தான் இருக்கிறான், அவனுங்களுக்கு வைத்தியம் தெரியாது. அதுதான் எய்ம்ஸோட நிலைமை. அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் லேப் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அங்கே பிரமாதமாக இருக்குது. அதனால் லேபு டெஸ்ட்டுக்கு மாத்திரம் அங்கே போய்டு, டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்துடும் வைத்தியத்துக்கு. இங்கே பேஷண்ட்டுக்கு இங்கே பெருசாக இருக்கும், லேபுக்கு தான் அங்கே இருக்கும். இது கதை விட்டுறதுக்காக சொல்லுங்க சார். நீங்கள் மருத்துவர், உங்களுக்கு தெரியல சார், எத்தனையோ கான்ஃபரன்ஸுக்கு அங்கே போயிருக்கிறேன், எத்தனையோ கான்ஃபரன்ஸுக்கு நான் போயிருக்கிறேன். ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டு நான் ஒரு பெரிய ட்ரைனிங், நிறைய ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க, 15 நாள் கண்டினியூஸ் ட்ரைனிங்லாம் போய் இது பண்ணியிருக்காங்க. எய்ட்ஸில் இருந்தும்போது அடிக்கடி நான் போவேன். அப்போ ஒரு தடவை கேட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வந்தவங்களும் எய்ம்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு வந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து நான் இன்னும் சொல்லப்போனால் தென்னாட்டிலேருந்து ஒரு நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். கேரளாவிலேருந்து மாதவன் நாயர்னு ஒருத்தர், நான் 2 பேர் தான் தெற்கு பகுதியிலேருந்து போனவங்க. கேட்டாங்க என்ன சொல்லுங்கன்னாங்க. என்ன தான் சொல்ல சொன்னாங்க, the most popular celebrities, politicians and cinema stars come and get admitted here and treated and finally die here abdin. Yes sir, it is mega பிரபலமானவர்கள் எல்லாம் செத்து போனது அந்த ஹாஸ்பிடல்ல தான். அதுதான் அந்த ஹாஸ்பிடலுக்கு பேர். சீரியஸா இருக்குன்னு தூக்கிட்டு வந்து போடுவாங்க, செத்து போடுவோம், அவ்வளவுதான். அதான் சொன்னது, all the popular celebrities come get admitted here and die abdin. அவர் அந்த லலித்நாத்னு, அவர் தான் எல்நாத்னு பேர், அவர் தான் டீனு, தனியாக கூப்பிட்டார். மானத்தை வாங்குறியான்னாரு. எனக்கு கேட்டீங்க, சொன்னேன் சார், இந்திரா காந்தியிலேருந்து வரிசையாக நிறைய பேர் செத்து போனாங்க, அதனால் தான் சொன்னேன் அப்படின்னு. தலையெழுத்துப்பா சாவர நிலமையில் கொண்டு போட்டுறேன், இங்கே வந்து செத்து போயிடறேன், எங்கள் பேரே கெட்டு போய் கிடக்குது. அதனால தான் பேஷண்ட் யாரும் இங்கே வர்றதில்லை, மட்டும்தான் லேப் டெக் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறாங்க. காப்பாற்றுற டாக்டர் அங்கே தான் இருக்காங்க. அதுதான் எய்ம்ஸு. இந்த ஜிப்மர் ஆக்சுவலாக இங்கே தான் வந்தது, தமிழ்நாட்டுக்கு சென்னையில் தான் வைக்கிறதா இருந்தது. அன்றைக்கி இருந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இருக்கும்போது என்னத்துக்கு ஜிப்மர் அப்படின்ட்டாங்க, தேவையில்லை அப்படின்னாங்க. அதனால தான் பாண்டிச்சேரியில் வச்சாங்க, இல்லாட்டி அப்போயும் இங்கே வந்திருக்கணும். அன்றைக்கி எங்கள் ஆளுங்கள்லாம் வேண்டான்ட்டாங்க, அது தேவையில்லைன்ட்டாங்க. ஜிப்மர் ஒன்று இருக்கிறது, அது எந்த வகையில் பாப்புலராக இருக்குது சொல்லுங்கள். இல்லை சார், கடலூர் பகுதியில் இருக்கிறவங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஈசிஆர் ரோட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க பல பேர், நான் அந்த பகுதியில் இருக்கிற நம்ம உறவினர்கள் கூட பேசும்போது கூட உடனே ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகிறது ஒரு இயல்பாக வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேர் அங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு மருத்துவமனை, அதிகமான மக்கள் வருகின்ற மருத்துவமனை, ஒரு கோவில் திறப்பதற்காக 6 நாள் விடுமுறை விடலாம். எந்த மருத்துவமனையுமே விடுமுறை விடக்கூடாதுங்க, அதுதான் கேட்குறேன். இன்னும் எப்படி எங்களுக்குன்னா என்னென்னா, தீபாவளி அன்றைக்கி தான் எங்களுக்கு டியூட்டியே, பொங்கல் அன்றைக்கி தான் எங்களுக்கு டியூட்டியே. ஏன்னா தீபாவளி அன்றைக்கி பட்டாசு வெடிச்சு கையை சுட்டுக்குவோம், கண்ணில் அடிபட்டுரும், காலில் அடிபட்டுரும், பட்டாசு வெடிச்சு தீ காயங்களோடு வர்றது. அதனால தான் எமர்ஜென்சி நிறையா வரும், அன்றைக்கி தான் எங்களுக்கு டியூட்டியாக இருக்கும், அன்றைக்கி எங்களுக்கு லீவ் விட மாட்டாங்க. கிறிஸ்மஸ் அப்போ இது செலிப்ரேஷன் சொல்லிட்டு இது பண்ணிட்டு விபத்துகள் நடக்கும், நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, விடமாட்டாங்க. பொங்கல் அப்போ அப்படி தான், கண்ணா அப்படின்னு தின்னுபிட்டு வைத்தால போயிட்டு வந்து நிற்பான். ஃபெஸ்டிவல்னு வந்ததுன்னா டாக்டர்ஸ் மஸ்ட் பி இன் த ஹாஸ்பிட்டல். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அன்றைக்கி லீவ் விடுறான்னாக்கா இந்த செத்தா சாவுங்க, ராமனுக்காக சாவுங்கிற மாதிரி போகிறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, ஜிப்மர் இல்லைன்னாலும் பாண்டிச்சேரியில் விழுப்புரம் போகிற கடலூர் போகிற ரோட்டில் வரிசையாக 6 மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள் இருக்குது. ஜிப்மர் போடுறதுனால எந்த பாதிப்பும் அவங்களுக்கு கிடையாது. ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். உள்ளே இருக்கிற பேஷண்ட்டும் வர வேண்டாம் அப்படின்னா அப்போ பேஷண்ட் இருப்பாங்க, அவங்கள பார்க்குற விசிட்டர்ஸ்லாம் போக முடியாதுல்ல, அந்த பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் தடுக்க அவங்க எசென்ஷியல் சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, அடிப்படை தேவைகள்லாம் இருக்குது, கேஷுவாலிட்டிலாம் ஒர்க் பண்ணி விட்டாங்க. ரெகுலராக வர அது லீவ் போடுறோம் போயிட்டு தான் இருப்பான். ரெண்டாவது அதை ஜிப்புன்ற இருக்கிற பல டாக்டர்கள்லாம் நான் வடக்குலேருந்து வந்த பசங்க தான் இருக்காங்க, அவனுங்களாம் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க. அது போனால் என்ன. ரொம்ப நன்றி சார், மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி.